வணக்கம். இப்போ நம்ம 5th யூனிட்ல ஏற்கனவே பிகே ஃபார்மோட ரெண்டு சம் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து சீரீஸ் கியூஸ் வித் பிளாக்கிங். இது சம்லேயே வந்து அந்த டூ சேஷன்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த சம்மை வந்து யாருமே மேக்ஸிமம் செய்ய மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா கொஸ்டின் வந்து ஈஸியாக கன்சிடர் பண்ணல, இந்த டைப்பா அப்படிங்கிறது. நீங்கள் சம்மை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோஷனுங்கிற கொஸ்டின் இருக்கும், ப்ரொபோஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஏன்னா LSWS வந்து நம்ம பிகே ஃபார்முலாலே உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா LS, LQ, WS, WQ பார்த்தோம் சம்மில். இங்கேயும் அதே மாதிரி LSWS இதே தான் கேட்பாங்க. ஆனால் இந்த ப்ரொபோஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற பார்த்து நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இது யூஸிங் பிகே ஃபார்முலா, யூஸிங் சீரீஸ் கியூஸ் வித் பிளாக்கிங் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. சரியா, நீங்கள் பிகே ஃபார்முலாவில் சம்மில் பார்க்கும்போது டேட்டாஸ் வச்சு சில செக் பண்ணலாம். இந்த சம்மை சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆனால் ஈஸியாக ரெண்டு பிகே ஃபார்முலா உள்ள சம்முக்கும் இந்த டைப்பு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. இதில் ப்ரொபோஷனுங்கிற வார்த்தை கட்டாயம் இருக்கும். அதில் அப்படிலாம் அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, P00, 01, 11, 10, இந்த பி மொத்தம் அது 5 வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த ப்ரொபோஷனுக்குரிய மீனிங். சரியா, நான் டெஃபனிஷன் எதுவுமே சொல்ல, நம்ம நேராக சம்முக்குள்ளே உள்ளே போயிடும். ஓகே, டெஃபனிஷன் வேணாம், ரொம்ப போட்டு கஷ்டப்பட வேணாம். சரியா, ஸோ அந்த பிகே ஃபார்மாவில் LS, LQ, WS, WQ நாலு கேட்பாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 4 கொஸ்டின். இது எனக்கு தெரிஞ்சு இந்த மொதல் 3 கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. 4 வந்து கொஞ்சம் ரேர் தான். LS, WS இருக்கும், அடுத்து ப்ரொபோஷன். ஸோ நீங்கள் பிகே ஃபார்முலா சம்மையும் இதையும் ஈஸியாக நீங்கள் என்ன செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நான் சம்ம எப்பயும் போல் நான் ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. சரியா, நான் இப்போ சம்ம ரீட் பண்ணுறேன். தேர் ஆர் 2 சேல்ஸ்மென் இன் ஏ ஷாப், 1 இன்சார்ஜ் ஆஃப் ரிசீவிங் பேமெண்ட் அண்ட் தி அதர் இன்சார்ஜ் ஆஃப் டெலிவரிங் த ஐட்டம்ஸ். டியூ டு லிமிட்டட் அவைலபிலிட்டி டு ஸ்பேஸ், ஒன்லி ஒன் கஸ்டமர் இஸ் அலோடு டு என்டர் தி ஷாப். தட் டூ வென் தி கிளப் இஸ் ஃப்ரீ. த கஸ்டமர் ஹூ ஹேஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஜாப் ஹேஸ் டு வெயிட் தேர் அன்டில் த டெலிவரி செக்ஷன் பிகம்ஸ் ஃப்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் கஸ்டமர்ஸ் அரைவ் இன் அக்கார்டன்ஸ் வித் எ பாய்சன் ப்ராசஸ் அட் ரேட் 1 அண்ட் சர்வீஸ் டைம்ஸ் டு 2 கிளர்க்ஸ், 2 கிளர்க்கு ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஹாவ் எக்ஸ்போனன்சியல் ரேட்ஸ் ஆஃப் 1 and 3. கொடுத்துட்டு ஃபைண்ட் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ப்ரொபோஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ சென்டர் தி ஷாப். இந்த ப்ரொபோஷன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3rd கொஸ்டின். அடுத்து செகண்ட் வந்து த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி ஷாப்பு. 3rd வந்து இந்த ஆவரேஜ் அமௌண்ட்டு ஆஃப் டைம் தட் அண்ட் என்டரிங் கஸ்டமர்ஸ் ஸ்பெண்ட்ஸ் இன் தி ஷாப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரொபோசல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து LS, WS. ஸோ 3 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே 4 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 3 கேட்குறாங்க. ஸோ இந்த சம் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த மாதிரியே வரும். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு கஸ்டமர்ஸ் வந்து சிங்கிள் அதாவது கஸ்டமர் கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு சர்வர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த இதில் வந்து 2 ஸ்டேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்குன்னா பாய்சன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன செய்யணும்னா Lambda = 1. இது மொதல் கொடுத்துருக்கிறத மொதல் பார்த்து எழுதிருங்க. சரியா, Lambda = 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸ் டைம் வந்து 2 கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், μ1 and μ2 கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம பிகே ஃபார்மா என்ன ஒன்று இருப்போம்னா EFT மொதல் பார்ப்போம், அப்புறம் மியூக்கு வந்து 1/EFT போட்டு செக் பண்ணும். இங்கே அப்படியே கிடையாது, ஒரே ஒரு என்னது கஸ்டமர் வந்து லேம்டா பாய்சன் ப்ராசஸில் ஒரே ஒரு தான் கொடுத்துருப்பாங்க. சர்வீஸ் டைமில் டைரெக்டாக அவங்களே அதே கொஸ்டினை நீங்கள் பாருங்களேன், எக்ஸ்போனன்சியலின்னு அவனும் மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ டைரெக்டாக எக்ஸ்போனன்சியனாலே நம்ம என்ன பண்ணோம்னா 4th யூனிட்டில் செய்கிறது தான். μ1, μ2. μ1 எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 1, μ2 வந்து 3, அவ்வளோதான். செம்ம, நீங்கள் இவ்வளோ தூரம் படித்தோடனே பார்க்க தான் சொன்னேன் இல்லையா, 5th யூனிட்டில் சம்மு தான் வந்து 6 லைன் 8 லைன் கொடுத்துருப்பாங்க. சால்வ் பண்ணுற ஈஸி, சம்மோட மீனிங் மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு லேம்டா வேல்யூ தெரியும், μ1 μ2 தெரியும், அவ்வளோதான் முடிஞ்சா. உங்களுக்கு கொஸ்டின் மொதல் கொஸ்டின் எதுனா ப்ரொபோசன், அதாவது 3rd கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து LSWS, இந்த 3 நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த சம்மை ஏன் எக்ஸாமில் எல்லோரும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். இந்த உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா அந்த ப்ரொபோஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் தான். அப்போ நம்ம வி வாண்ட் டு
P00, P01, ரெண்டு வேல்யூ வேணும். அதே மாதிரி எல்எஸ்ல பாருங்க 01 10 11 B1, அப்புறம் டபிள்யூஎஸ்ல அந்த எல்எஸ்எஸோட வேல்யூ. அப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு அஞ்சு வேல்யூ வேணும். இந்த இருக்கு பாருங்க, P00 01 11 10 P1, இது மொத்தம் அஞ்சும் பார்க்கணும். இது என்ன பண்ணுறாங்கன்னா, புக்கில் தான் சரியில்லை, மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு புக்குலேயே நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் இல்லை ஒன்றரை பக்கம் கொண்டு போயிடறேன். புக்கில் ஒன்றரை பக்கம்னா நம்ம நோட்லேயோ பேப்பரையோ மாதம் எக்ஸாமில் சால்வ் பண்ணால் கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் வைப்பேன். அதனால் நான் செம்ம விட்டுறேன். இப்போ நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன், சார் இந்த 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 மெத்தட் கட்டாயம் செய்யலாம். இதுன்னு ஒரு புக்கில் ஏகப்பட்ட புக்கு இருக்குது. நம்மளுக்கு எது ஈஸி, எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி மார்க் எடுக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் கிடையாது, ஈஸியாக நான் டைரெக்டாக ஃபார்மை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இதில் உங்களுக்கு தேவையானது இந்த அஞ்சு தான். இந்த அஞ்சையும் பார்க்கணும். அஞ்சுலையுமே பார்க்குறத பாருங்கள், நான் ஃபார்மாக எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப ரெண்டு மூணு தடவை எழுதுனா தான் பண்ண முடியும். ஆனால் உங்கள் புக்கில் இன்னொரு மெத்தட் சொன்னீங்கள, அதை பார்க்குறதுக்கு இது பெட்டர். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அஞ்சு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அஞ்சு வேலி. இது ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி சால்வ் பண்ணி பெருசாக கொண்டு வருவாங்க. அது மிஸ்டேக்ஸ் 100% வரும், இது 100% வராது. இதில் மிஸ்டேக்னு வந்தால் ஃபார்மா மட்டும் நீங்கள் எப்படியா மனப்பாடம் பண்ணணும். ஃபார்மா பண்ணா வேல்யூலாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப உங்களுக்கு குழப்பாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மில் பாருங்கள், P00 μ1 μ2 ஸ்கொயர், அடுத்த என்ன ப்ராக்கெட்டில் μ1 + μ2, அதே மாதிரி μ2 ப்ராக்கெட்டில் μ1 + μ2, அடுத்து எல்லாமே மல்டிபிள் இருக்குது, μ1 μ2 + λ, μ1 + λ μ2. ஓகே, இந்த 1 2 3 மல்டிபிள் இருக்குது. இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் தனியாக ப்ளஸ்ஸில் λ² μ1 ஸ்கொயர் + μ2 ஸ்கொயர் μ1 μ2. ஸோ அந்த P00 தான் இந்த சம்மில் கொஞ்சம் ட்விஸ்ட் மாதிரி. ஏன்னா ஃபார்முலா டினாமினேட்டர்லேயே பாருங்கள் எத்தனை டேர்ம், இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது, போர்டிலே பாதி போயிடுச்சு. சரியா, அப்போ P00 நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, P01 ஒன்றும் பிரச்சனை கிடையாது. P01 என்னென்னா, இந்த 00 வேல்யூ அப்ளை பண்ணணும். லேம்டா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும்ல, எவ்வளவு 1, μ2 எவ்வளோன்னு தெரியும், அளவு 3, இதுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதான். அடுத்து P11 λ² μ1 + μ2 P00, அப்படியே அப்ளை பண்ணால் அஞ்சு வேலையும் கிடச்சிடும், அவ்வளோதான். டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், ப்ரொபோசன் பார்த்துறீங்க, LSWS. ஓகே, இப்போ நம்ம P00 பார்ப்போம். ஃபார்முலா இங்கே இருக்குது, நான் எழுதி திருப்பி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் இதுக்கு நேராக இப்படி இங்கே ஆரோ போட்டுறேன். சரியா, P00. ஓகே, μ1 எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, μ1 வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், 1 நீங்கள் ப்ராக்கெட் போட்டே செக் பண்ணுங்கள். μ2 எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, 3, அதுக்கு ஸ்கொயரு, ப்ராக்கெட்டில் μ1 + μ2, அப்போ என்ன வரும்னா 1 + 3, ரைட், பை டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், μ2வா, μ2வோட வேல்யூ வந்து 3, ப்ராக்கெட் போட்டுங்க, அடுத்து 1 + 3, அடுத்து ப்ராக்கெட்டில் μ1 × μ2, இது ரெண்டும் என்ன பண்ணணுமா, மல்டி பண்ணணும். μ1 எவ்வளவு, 1, μ2 வந்து 3. ஸோ இது ரெண்டையும் மல்டி பண்ணால் என்ன வரும், இங்கே 3 வரும். ஓகே, அடுத்து λ μ1, லாம்டா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்குங்க, லாம்டாவோட வேல்யூ வந்து 1, μ1 வந்து 1, அப்போ 1 × 1 என்ன வரும், +1 வரும். ஓகே, அடுத்து λ μ2, லாம்டா எவ்வளோ பார்த்துக்குங்க, 1, μ2 வந்து 3, அப்போ 1 × 3 இங்கே என்ன வரும், +3 வரும். இது மூணு டேர்ம் மல்டிப்புளு, லாஸ்ட் டேர்ம் தனியாக ஒன்று இருக்குது, λ² லாம்டாவோட வேல்யூ எவ்வளோ பார்த்துங்க, 1 ஸ்கொயரு, அடுத்து μ1 ஸ்கொயர், அப்போ என்ன வரும், 1 ஸ்கொயர், அடுத்து எவ்வளவு, 3 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு μ1 μ2, அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டையும் மல்டி பண்ணும், 3. ஓகே, ஸோ மேலே ஓரளவு செக் பண்ணிடலாம், எவ்வளோ பாருங்கள், 3 ஸ்கொயர்னு எவ்வளோ வரும், 9, இது 4 வரும். ஓகே, இது 3, இது 4, 3 × 4 = 7, 1 ஸ்கொயர்னா 1 தானா, இங்கே எவ்வளோ வரும், 1 9 3 வரும். மேலே 36, இது P00 பை எவ்வளோ வரும், 12 7 +13. ஓகே, அப்போ 36 / 12 = 84, 13 எவ்வளோ வரும், 97. நான் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ இங்கே 97, இதோட வேல்யூ P00 வேல்யூ வந்து உங்களுக்கு 36 / 97 கிடச்சிச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, P01 பார்த்துக்குங்க. P01 ஃபார்மா என்னென்னா, லாம்டா பை μ2 P00. ஓகே, இது டைரெக்ட் இங்கே கூட எழுதிக்கலாம், லாம்டா பை μ2 P00,
lambda ada value varum parunga 1 seriya mu 2 3 varum idu 36 by 97 so idu cancel pannala avlo varum 12 by 97 varum அடுத்து P00 பார்த்தாச்சா அடுத்து நம்ம பார்க்கணும் P11 பார்க்கணும் P11 ஃபார்முலா என்ன இருக்கு லாம்டா ஸ்கொயர் பை மியூ 2 மியூ 1 பிளஸ் மியூ 2 பி ஆஃப் 00 ஓகே ஸோ இதில் அப்படியே இப்போ அப்ளை பண்ணுங்கள் லாம்டா அவ்வளோ பார்த்துங்க லாம்டா வந்து 1 அப்போ இங்கே என்ன வரும் 1 ஸ்கொயர் மியூ 2 அவ்வளோ 3 மியூ 1 பிளஸ் மியூ 2 டைரெக்டாக போடல எவ்வளோ வரும் 4 வருமா இன்ட்டு P00 வழி எவ்வளோ 36 பை 97 வரும் சரியா அப்போ இங்கே அடிக்கலாமே எவ்வளோ 12 இங்கே எவ்வளோ வரும் அப்போ 3 பை 97 P11 ஓகே இப்போ ரைட் அடுத்து என்ன பார்க்கணும் பி ஆஃப் B1 பி ஆஃப் B1 ஃபார்முலா பார்த்துங்க பி ஆஃப் B1 போல் பி ஆஃப் 10 பார்த்துருமா பி ஆஃப் 10 என்ன பார்த்துங்க லாம்டா ஸ்கொயர் பை மியூ 1 அடுத்து மியூ 1 ப்ளஸ் மியூ 2 ப்ளஸ் லாம்டா பை மியூ 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கங்க இன்ட்டு 00 ஓகே ஸோ லாம்டா ஸ்கொயர் லாம்டாவோட வேலையை எவ்வளோ 1 அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் 1 ஸ்கொயர் ஆல்சோ 1 தான் மியூவோட வந்து எவ்வளோ 1 மியூ 1 ப்ளஸ் மியூ 2 1 3 ஆட் பண்ணோம்னா இங்கே 4 வரும் அடுத்து இங்கே லாம்டாவோட வேலையை எவ்வளோ பார்த்துங்க 1 மீ 1 வந்து எவ்வளோ 1 இன்ட்டு பி ஆஃப் 00 வேலி எவ்வளோ 36 பை 97 இது எவ்வளோ வரும் இப்போ 1/4 ப்ளஸ் 1 36 பை 97 ஸோ இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 கால்குலேட்டர் போனால் போட்டுங்க அதான் என்னோட அட்வைஸ் அதுதான் இங்கே 5 வரும் இது 36 பை 97 9 வரும் 45/97 ஓகே P10 பார்த்தாச்சு ரைட்டா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா இது நம்மளுக்கு தேவை இல்லையா இது நம்ம ஏற்கனவே ஃபார்மாக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கேன் சரியா இல்லை இந்த இதில் கூட பார்த்துலாம் இந்த இதில் கொஞ்சம் கிளார் அடிக்கும் ஸோ நான் இதில் கூட பார்த்துறேன் அடுத்து நம்ம பார்க்கணும் ஒரே ஒரு வழி தானே 00 பார்த்தாச்சு 01 11 10 P10 லாஸ்ட் டைம் என்ன பார்க்கணும்னா P B1 வரும் ஃபார்மா என்னென்னா மியூ 1 லாம்டா ஸ்கொயர் பை மியூ 2 ஸ்கொயர் மியூ 1 ப்ளஸ் மியூ 2 ஓகே இன்ட்டு 00 ஓகே மியூ 1 எவ்வளோ பார்த்துக்குங்க மியூ 1 வந்து 1 லாம்டா எவ்வளவு 1 தான் பை மியூ 2 வந்து 3 அப்போ இங்கே எவ்வளோ வரும்னா 9 வரும் இது 4 வரும் இன்ட்டு 36/97 இது 36 கேன்சல் ஆயிரும் ஸோ 1/97 பிஆர் B1 வந்து 1/97 ஓகே இது 45 பார்த்தாச்சா ரைட் முடிஞ்சு இப்போ 5 வழி நம்ம பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இதில் நான் அந்த ஃபார்முலா மட்டும் தான் உங்களுக்கு மெயின் திருப்பி நான் அதை திருப்பி ஸ்டார்டிங்னு சொல்லிடுறேன் சால்வ் பண்ணுறது தான் மெயின் ஃபஸ்ட்டு இந்த இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறத விட இந்த பிஎஃப் 00 தான் இந்த டேர்மை பாருங்கள் பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த ஒரே ஒரு டேர்மை பார்த்துட்டா எனக்கு வேலை மிச்சம் இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பிஎஃப் 00 இந்த ஃபார்முலா என்ன இருக்கோ இதை டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது 36/97 வருது அடுத்து நம்மளுக்கு தேவையானது என்னது 00 பார்த்தாச்சா அடுத்து என்னது 01 அடுத்து என்னது 11 அடுத்து 10 10 பார்த்தாச்சா 10 பார்த்தாச்சு 4 லாஸ்ட்டு பிஆர் B1 மொத்தம் 5 வழி நீங்கள் பார்த்தாச்சு ஓகே இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை ஃபார்முலா தேவை ஃபுல்லாக நான் அழிச்சிடுறேன் ரைட்டா ஓகே இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கனா ப்ரொபோஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஃபார்ம் வந்தா இருக்கா இது அதோட கண்டினியூ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபார்மனா பிஆஃப் 00 ப்ளஸ் என்னது பிஆஃப் 01 ஓகேயா 00 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்குங்க 36
by 9701 evlona 12 by 97 so denominator same da 36 38 by 97 mudinchu first question mudinchu right adutha second question direct ah ungalku question enna ketukanga the average number of customers in this shop appana adu ls ls formula enna nu pathunga p of 01 p of 10 plus 2 p 11 plus p b 1 okay p of 01 value evlavu 12 by 97 10 value evlavu pathunga last paathadhu 45 by 97 plus 2 into 11 answer vandu 3 by 97 அடுத்து p of b 1 by 97 ஓகே நீங்கள் காமனாக எல்சிஎம் எடுத்தால் என்னை ஒருத்தர் பெட்ரு மேலே எவ்வளோ பாருங்கள் இங்கே கீழே 97 வந்துடும் இங்கே ஒரு 12 ஒரு 45 இங்கே 3 ப்ளஸ் ஒன்று எவ்வளோ 4 ஆயிரும் 4 ஒரு 2 அப்போ எவ்வளவு 8 ஓகே ஸோ எல்லா சான்ஸ் எவ்வளோ வரும்னா 45 47 57 8 65 பை 97 ஓகே ரைட் எல்எஸ் பார்த்தாச்சு ரைட் இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு இது ஃபார்முலா தேவையில்லையா இப்பெல்லாம் அழிச்சிடறேன் நீ பார்க்க வேண்டியது டபிள்யூஎஸ் மட்டும்தான் டபிள்யூஎஸ்ல நம்ம எல்எஸோட வேல்யூ எவ்வளோ பார்த்துருக்கோம் 65/97 பை லேம்டாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1 p of 00 plus 01 நம்ம ஏற்கனவே பார்த்தது எவ்வளோ இங்கே இந்த டம் இருக்கு இல்லையா 48/97 ஸோ அப்போ எதாவது கேன்சல் 97 கேன்சல் ஆயிரும் 65/48 இப்போ டபிள்யூஎஸ் பார்த்தாச்சு இங்கே எல்எஸ் பார்த்தாச்சு ரைட்டா அதுக்கு முன்னாடி ப்ரொபோசல் மொத்தம் 3 கொஸ்டின் ஓகே இது கொஸ்டின் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் பெரிய விஷயமாக ஆக்கிறாங்க உங்கள் புக்கில் அந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக போகிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் ஷார்ட் ஃபார்மில் இன்னொரு புக்கிலேருந்து எடுத்து போட்டேன் ஏன்னா நாங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்கெல்லாம் மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு முன்னாடிலாம் சம்மு சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம் சரி போக இப்போலாம் பரவாயில்ல நீங்கள் 13-17 எல்லாம் பரவாயில்ல நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் பேக் இந்த ப்ராவர்ட்டினால அதிகமாக அறிய வச்சுருப்பாங்க இந்த 15 யூனிட்லாம் தொடைய மாட்டாங்க செம்மை லக்கு தான் ஒருவேளை அந்த பிகே ஃபார்முலா வந்தால் எழுதுறோம் சரி செம்முலாம் உள்ளே போக முடியாது அப்புறம் நிறையா ஃபேக்கல்டிஸ்லாம் வர வர கொஞ்சம் ட்ரெயின் ஆக ஆக செம்மை எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் ஒரு வித்தியாசமாகலாம் ஒன்றும் பண்ணலை சரியா ஸோ மாடல் இவ்வளோ தான் இதில் வந்து சம்ஸ் நிறையா போன அவசியம் கிடையாது என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு செம்முக்கும் இந்த செம்முக்கும் டிஃப்ரெண்ட் எப்படியும் பார்க்குறதா மெயின் ஃபஸ்ட்டு செம்மில் வந்து உங்களுக்கு பிகே ஃபார்முலாவில் எல்எஸ் எல்கியூ டபிள்யூஎஸ் டபிள்யூ நாலும் கேட்பாங்க சரியா அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லேம்டா ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் மீன் அதாவது எக்ஸ்பனன்ஸையும் கொடுக்காமல் அதை சர்வீஸ் டைம் கொடுத்துருப்பாங்க அதை இஆர்டின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம இஆர்டி பார்த்து மீ வந்து 1/இஆர்டின்னு வச்சுருப்போம் அதுக்கப்புறம் அதில் சிக்மா ஸ்கொயர்டு வரும் ஒரு டைப்பில் ஃபஸ்ட்டு டைப்பில் சிக்மா ஸ்கொயர்டு வந்து 0 செகண்ட் டைப்பில் சிக்மா ஸ்கொயர்டு கொடுத்துருப்பாங்க இது ஃபஸ்ட் டைப் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரே ஒரு லேம்டா ஒரு மியூ நம்மளாக கண்டுபிடிப்போம் இஆர்டி இந்த டைப்பில் ஒரு லேம்டா ரெண்டு மியூ கொடுத்துருப்பாங்க ஒரு வித்தியாசமாக ரெண்டாவது அதில் வந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க எல்எஸ் எல்கியூ டபிள்யூஎஸ் டபிள்யூ 4 கேட்பாங்க மேபி அதை ரெண்டு கூட கேட்கலாம் கூட வச்சுங்க என்னை பொறுத்த நான் பார்த்தவரையும் இப்போ இதுவரையும் கேட்ட கொஸ்டினில் 4 தான் கேட்குறாங்க சரியா இதில் ப்ரொப்போஸுங்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த சம்முக்கும் இந்த சம்முக்குள்ள டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் ப்ரொப்போஸ்னால் இந்த 5 வேலி எது 5 வேலி பி 0 ஆக்சுவலாக ப்ரொப்போஸ் நம்மளுக்கு எதாவது 0001 மட்டும் பார்த்தா போதும் மற்ற சமக்கு எல்எஸ் டபிள்யூஎஸ்ல மிச்சம் இருக்கிற 3 டம் வேணும் அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் 00 பெரிய டம் ஃபார்முலா பார்த்தோம் அடுத்து எவ்வளோ 01 11 10 அடுத்து பிஎஃபி1 ஓகே இப்போ நம்ம அதுக்கடுத்து ஓப்பன் ஜாக்ஷனில் அது ரெண்டு டைப் இருக்குது ரெண்டு சம்மு நான் போட்டுறேன் ரெண்டு 2x2 ஒன்று வரும் 3x3 2x2னா ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரியும் 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி வரும் அதோடு அந்த யூனிட்டு போதும் ஓகே ஓப்பன் ஜாக்ஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ